இருக்கும். வணக்கம். ஒரு விஷயம், நீங்க முன்னாடி அதுல இருந்து வெளியில வந்துருவீங்க நல்லா தெரியும், ஆனா எங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சிருமோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்சிட்டு அது தெரியக்கூடாது அப்படின்றதுல பயங்கர விழிப்போட செயல்படுறீங்க. இன்னும் எங்க தெரிஞ்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு மன உளைச்சல்ல இருக்கீங்க. யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு என்னன்னு பாக்குறீங்களா? இப்ப இருக்கக்கூடிய தொழில நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், நகையெல்லாம் அடமானம் வச்சிருக்கலாம், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நீங்க சமாளிச்சு வெளியில வந்துருவீங்க, ஆனா எங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மள ஒரு மாதிரி கேவலமா நினைச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக ஃபங்க்ஷன் போறதை அவாய்ட் பண்றது, சரிங்களா? அவங்க வீட்டுக்கு வர்றதை அவாய்ட் பண்றது, இந்த மாதிரி இருக்கீங்களா? உங்களுக்கான பதிவு தான் இது. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்கள பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அவங்க எப்படினாலும் பேசுவாங்க. நீங்க நார்மலா பேசினாலே பணம் வச்சுட்டு இருக்கும் பொழுது பணக்கார திமிர்ல பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே இல்லை ஆனாலும் திமிரான பேச்ச பாரு, திமிர பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்காகவா நீங்க யோசிக்கிறீங்க? தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களோட கடனை வந்து அவங்க அடைக்க போறாங்களா, நகையெல்லாம் மீட்டு தர போறாங்களா? எதுவாக இருந்தாலும் நீங்க தானே பாத்துக்க போறீங்க. பின்ன அவங்க உங்களை என்ன நினைச்சா என்ன, அதை பத்தி எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கீங்க, சரிங்களா? உங்க வேலையை பாருங்க, சரிங்களா? எப்படி இதுல இருந்து வெளியில வர்றது அப்படின்றத பாருங்க, சம்பாதிக்க முற்படுங்க, தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வேண்டாம், சரியா? நன்றி.